இன்னைக்கு லவ்லி லேடி செக்மெண்ட்ல மிஸ் ராஜலட்சுமி ஆப்ஸ்க்கான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்றாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஹாய் எம்கே டிவி வியூவர்ஸ், இப்போ நம்ம தோழி உனக்காக ப்ரோக்ராமில் லவ்லி லேடிஸ் செக்மெண்ட்டில் இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் முழுக்க முழுக்க நம்ம லேடிஸ்க்கு என்ன ஃபிட்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ ஃபிட்னஸ்னால் வந்துட்டு எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அழகு மட்டும் முக்கியம் இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பியூட்டி பார்லர் அந்த மாதிரி தான் போயிட்டு அழகுபடுத்திக்கிறாங்க. பட் ஃபிட்னஸ்ன்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸாக இருந்தாலும் பெண்களுக்கு அழகாகவே நார்மலாகவே நேச்சுரலாகவே அழகு வந்துடும். ஸோ இப்போ அது வந்து நேச்சுரலாக எப்படி வரணும், எப்படி ஃபிட்னஸ் இருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லேடிஸ்னாலே வந்து டம்மி ரொம்ப பெருசாக இருக்குது, அதுதான் ரொம்ப எனக்கு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ டெய்லி எக்ஸசைஸ் மூலமாகவே இது வந்து நம்ம நார்மலாகவே கம்மி பண்ணிடலாம். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ அதை பற்றி தான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்துட்டு டம்மி கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆப்ஸ் கிரன்ச் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்மளுக்கு இங்கே திவ்ய பிரசன்னா வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஆப்ஸ் கிரன்ச் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லித்தரப்போகிறேன். படுங்க. ஃபஸ்ட் எப்பவுமே ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் ஏதாவது மேட் கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளாட்டாக படுத்துட்டு தலையமலுக்கு வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகே, நீஸை பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அப்படியே ஸ்லோவாக ஆப் எப்போவுமே டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரணும். ஸோ இப்போ இதில் எங்கே ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக இங்கே ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ இதே ஸோ வீட்டில் பண்ணும்போது நார்மலாக 30 டைம்ஸ் அப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு செட் ரிலீஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 செட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது சீலிங்கை பாருங்கள். சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் பெயின் வராது. இப்போ நார்மலாக எப்போவுமே இப்படி பண்ணுறாங்க அப்படின் போது நெக் பெயின் வரும். ஸோ இப்படி அப்போ பண்ணும்போது சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் பெயின் வராது. ஸோ நெக்கை வந்து நீங்கள் கேஷுவலாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆப்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இதே ஆப்ஸ் கிரன்ச்சில் நம்ம இன்னொரு மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கையை ரைஸ் பண்ணிக்கோங்க, நீட்டிக்கோங்க. ஸோ சேம் பொசிஷன், லெக் பொசிஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதே இப்போ இப்படி பண்ணதை இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் படி பண்ண போகிறோம். வாங்க அப்படியே வாங்க, அப்படியே நீட் டச் பண்ணிக்கோங்க. ஆ, பேக். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே தான், 30 டைம்ஸ் 2 செட்ஸாக பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பண்ணும்போது அப்படியே வந்துட்டு அப்படியே பண்ணுங்கள். ஸோ 30 செட்ஸ் முடியும் போது கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்ட் பண்ணும்போது ஃபுல் டக்கின் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான், கை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ லெக்கை வந்துட்டு 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஸ் ஃபீல் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து டச் பண்ணுங்கள். சீலிங் பாருங்கள் தலையை மேலே. ஸோ இது பண்ணிங்கன்னா ஓவரால் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இதில் இதை நீங்கள் நார்மலாக டெய்லியும் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஆப்ஸ் ஃபீலிங் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது நார்மல் மார்னிங் பண்ணலாம். ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் இஸ் பெஸ்ட்டு. ஸோ மார்னிங் பண்ணும்போது ஏதாவது லைட்டாக லெமன் டீ இல்லைனா க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபீல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு காலை 90 டிகிரியில் வச்சுட்டு ஜஸ்ட் டச். ஸோ இது எவ்வளோ பொசிஷன் மட்டும்தான் கரெக்டாக, நீங்கள் பொசிஷன் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஸோ எப்படி பண்ணுறீங்கன்றது தப்பாக பண்ணாதீங்க. உங்களால் 30 டைம்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு 15 செட்டாக பண்ணிக்கலாம். 15-15ஆக பண்ணிவிட்டு இது நார்மலாக பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஸ்க்காக. ஸோ ஆப்ஸும் பண்ணுறோம், அட் த சேம் டைம் கை வரதுனால அந்த கைக்கும் உங்களுக்கு கை மசில்ஸும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பேக் மசில்ஸ் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் அந்த கால் வைக்கிறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு தைஸ் இதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் மெயின் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எல்லா மசில்ஸும் ஒன்றா ஒர்க் அவுட் ஆகிறதுனால சேம் நடுவில் வந்து அந்த ஆப்ஸுக்கு அந்த ஃபீல் ஆகும். ஸோ ஆப்ஸ் ஃபீல் ஆகும்போது டக்கின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணோம் இல்லையா, இப்போ சைட் கிரன்ச் மாதிரி பண்ணலாம். ஸோ லெக் ஒரு லெக் கால் மேலே கால் போட்டுக்கோங்க. இப்போ சைடு இப்போ எந்த கால் போடுறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் டச் பண்ணணும் ஃப்ளோரை. ஸோ இது உங்களுக்கு சைட் மசில்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். டச் பண்ணி பேக்கில் போங்க, மறுபடியும் வாங்க போங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு சைட் மசில்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட், இப்போ அந்த பக்கம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா சில பேருக்கு இங்கெல்லாம் நிறையா மசில்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ஃபேட் இருக்குதுன்னா இதில் உங்களுக்கு நல்லா பேர்ன் ஆகும். இப்போ அடுத்தது ஹிப்பில் கை பிளேஸ் பண்ணிக்கோங்க, அப்படி க்ராஸ் லெக்கே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் காலை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் போங்க, அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் ஹிப்பில் பிளேஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுவும் ஒரு வகையான க்ரன்ச் தான் உங்களுக்கு, ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கால் கொஞ்சம் எவ்வளோக்கு முடியும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. வாங்க. இப்போது ஆப்போசிட்ல சேம் த. ஸோ 30-30 ரெப்படேஷன், 2 செட்ஸ் அதே மாதிரி. ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலராக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இது நார்மலாக ஜிம்மில் இருந்தாலே நாங்கள் சொல்லுவோம், வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன ரெப்படேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் 30 செட்ஸ் பண்ணிக்கோங்க, 2 செட்டை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ வரப்போகிற ஷோஸில் இன்னும் நிறைய நான் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டே டியூன், தேங்க்யூ. அவங்க சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.